அமெரிக்க அரசுக்கு ஏற்பட்டுள்ள மிக பெரும் நிதி நெருக்கடியால் பல நூறு நிறுவனங்களை உடனடியாக மூட ஒபாமா அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அவற்றின் பணிபுரிந்த 8 லட்சம் அரசு ஊழியர்களை ஊதியமின்றி வீட்டுக்கு அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஒபாமா கொண்டு வந்த சுகாதார திட்டத்திற்கு செனட் சபையில் முழு ஒப்புதல் கிடைக்கவில்லை. மேலும் இந்த திட்டத்தால் நிதி நிலையில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என குடியரசுக் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை அடுத்து அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் மற்றும் செலவின மசோதா நிறைவேற்றவில்லை. இதனால் பல அரசு நிறுவனங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் ஒபாமா இதனை அறிவித்தார். Shutdown will have a very, very real economic impact on real people. It would throw a wrench into the gears of our economy at a time when those gears have gained some traction. One faction of one party in one House of Congress, in one branch of government, doesn't get to shut down the entire government just to refight the results of an election. ஒபாமா அரசு கொண்டு வந்த சுகாதார சிறப்பு சட்டத்திற்கு செனட் சபையில் ஒப்புதல் கிடைக்காமல் போனதே இந்த திடீர் நெருக்கடிக்கு காரணம் என கூறப்படுகிறது. அது பற்றி செனட் சபை சபாநாயகர் கூறுகையில், It's time for the Senate to listen to the American people and to pass a one-year delay of Obamacare.